ஓரம் போடு, வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அதில் உள்ள அதில் இருக்கிறது என்னென்னு. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருங்க இந்த வீடியோவை. அப்போ தான் எனக்கு ஒரு இதாக இருக்குங்க. எப்படின்னா வியூஸ் போகாமல் இருக்கும்போது எனக்கு ஏன்டா இது வீடியோ எடுத்து போடுறோம் வியூஸே போக மாட்டேக்கு அப்படின்னு இருந்துச்சு. வியூஸே போகலன்னா நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஏன் தான் இப்படி வீடியோ போடுறோன்னு தோணும். நல்ல வியூஸ் போச்சுன்னா நம்மளுக்கு இதாக இருக்கும், நெக்ஸ்ட் ரைட் போகணும் வீடியோ எடுத்து போடணும் அப்படி தோணும். அப்படி போடணும் நீங்கள் தாங்க. உங்கள் கையில் இருக்குது என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ இல்லை, நம்ம சேனல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருங்க. முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நல்லா வியூஸ் போகணுங்க, எனக்கு அதான் முக்கியம். நிறைய பேர் பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் ரைடு அப்படியே போகலாம் தொடர்ந்து. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கங்க. பல்சர் RS தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். RS இல்லாட்ட NSங்க. லுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா அதை தான் எடுக்கணும். இன்னொன்று மைலேஜ்னு பார்த்தா மைலேஜ்னால் யமகா R15 M கொஞ்சம் எம்னா கொஞ்சம் கூட கொடுக்குங்க. நீங்கள் டூம் வச்சு அந்த மாடல்னால் நீங்கள் எம் எடுங்க. மற்ற தான் அந்த எம்டி எடுக்கலாம். எம்டி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பையன்களுக்கும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு சூப்பராக இருக்கும். மைலேஜ் தான் எல்லாமே, லாங்னா மைலேஜ் தான். அப்போ அதுதான் எடுக்கணும், யமகா தான். நீங்கள் சொன்னால் தான் எடுக்க முடியும். நீ எந்த பைக் சொல்கிறீங்கன்னா எடுத்துடலாம். ஆனால் நான் சொல்கிறேன் மைலேஜ் கொடுக்கணும், நல்லா லாங்கில் போகிற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அது குயிக் ஸ்பீட் இருக்கணுங்க. சிசி ஒரு 200 சிசி 200-250 சிசிங்க. நீங்கள் அப்படி எந்த பைக்குன்னு எனக்கு தெரிய, எல்லா பைக்கும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன பைக் எடுக்கணும்னா கீழே கம்மலில் சொல்லுங்கள், நம்ம எடுத்துடலாங்க. உங்களுக்கு இல்லை, நம்ம என்ன பைக் எடுக்கணும்னா கீழே கம்மலில் சொல்லுங்கள், எடுத்துடலாங்க. உங்களுக்கு பிடிச்ச பைக் சொல்லுங்கள். ஓ எங்க பெரிய வண்டியில் வர்றாங்க பார்க்க மாட்டான். நம்ம ரோட்டை தான் பார்ப்போம், கரெக்டாக போவோம். அந்த ரோட்டுக்கு கரெக்டாக போவோம். வண்டி அப்படி வருது இப்படி வரணும்னு பார்க்கவே வேண்டாங்க. நம்ம ரோட்டில் நம்ம கரெக்டாக போவோம். பே டாஸ்க் வச்சுருக்கோம், பார்ப்போம். ஒரு பையாட்டம் வருதா பாண்டு பேருந்து என்னெல்லாம் செய்வோம்னு கேட்போம். பயமாக இருக்கும், ஏற்றி போட்டு வாங்கிட்டு ஏற்றின ஒரு ஆளை ஏற்றின போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஃபீலிங் வரும், அந்த பேயா ஆளான்னு தெரியாது நம்மளுக்கு. எது நான் வீடியோ பார்த்துருக்கேங்க, ஒரிஜினல் பேர்லாம் நேரில்லாம் பார்த்ததே கிடையாது. வீடியோ படத்தில் சினிமா பார்த்துருக்கேன், அதனால் அப்படி சொல்கிறேன் வச்சு. அவங்க முன்னாடி போட்டாங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் அவன் பவர், அவங்க லைட்டு கொஞ்சம் பவராக இருக்கும். அந்த நேரத்தில் ரெண்டு பைக்கும் ஒன்றா போனால் தான் கரெக்டாக இருக்குங்க. நம்ம பையனுங்க தான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் ஒன்று ஒன்றா யோசிச்சு வச்சேன். ஆனால் ரைடு வரும்போது தான் தெரியுது, மறந்துடுது. யோசிச்சா தான் என்ன டோல்கிட்டா இல்லையா. ஆனால் பேரிகார்டு தான் போட்டுப்பாங்க நினச்சேன், பேரிகார்டெலாம் அங்கிட்டு போட மாட்டாங்க. ஐயோ மலையில் அப்படியே லைனாக ஒரு லைட் ஏற்றி போயிருங்க. என்ன தெரியல, கோவிலாக இருக்குமோ சரில பார்ப்போம். சூப்பராக இருக்கும் இந்த ஒரு லைட்டு. அந்த ஒத்த ரோடு தெருவை வருமா, அந்த ஒத்த ரோடு வரும்போது நம்ம வாவ் லாரி காரங்க எப்படி திருப்புறாங்க பாருங்க, கரெக்டாக திருப்புறாங்க. இந்த மாதிரி திருப்பினா கொஞ்சம் ஸ்லோவிலே போவோங்க. ஓ நின்றுணும், ஏன்னா அவங்க அப்படி வளைச்சி திருப்புவாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி நின்றுணுங்க. போயிடலாம், சட்டுன்னு போயிடாதீங்க, போயிடலாம் நினச்சி போயிடாதீங்க டக்குன்னு. அந்த ஒத்த ரோடு வரும்போது நம்ம வந்து வீடியோ கட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிடலாம். ஸ்டோரேஜும் பார்க்கணும், நைட் ரைட் அவ்வளோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி ரோடுனா நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கு உங்களுக்கு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா
தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. அப்போ தான் எனக்கு ஒரு இதாக இருக்குங்க, எப்படின்னா வியூஸ் போகாமல் இருக்கும்போது எனக்கு ஏன்டா இது வீடியோ எடுத்து போடுறோம் வியூஸே போக மாட்டுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா வியூஸே போகலைன்னா நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஏன் தான் இப்படி வீடியோ போடுறோன்னு தோணும், நல்ல வியூஸ் போச்சுன்னா நம்மளுக்கு இதாக இருக்கும், நெக்ஸ்ட் ரைட் போகணும் வீடியோ எடுத்து போடுறோன்னா அப்படி தோணும். அப்படி போடணும் நீங்கள் தாங்க, உங்கள் கையில் தான் இருக்குது என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ இல்லை, நம்ம சேனல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருங்க, முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நல்லா வீசி போகணுங்க, எனக்கு அதான் முக்கியம். நிறைய பேர் பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் ரைடு அப்படியே போகலாம் தொடர்ந்து வியூஸ். ஆடா ஏதாட்டும் ஒரு தடங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் நிப்பாட்டிருங்க, நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கும்போது போயிட்டுருங்க, எங்கேயும் நிற்காதீங்க. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டருங்க. ஆமாம் என்ன 70 கிலோமீட்டர் போனோம், 70 கிலோமீட்டர் கிழிச்சு தான், 70 கிலோமீட்டர் ஃபுல்லாக நம்ம ஓட்டுவோம். குளிருது குளிர் தாங்க முடியல, ஹீல்ஸ் இறங்குது, ஆக்சிலேட்டர் குறுக்கு தேவையில்லை, அப்படியே மெயின்டர் பண்ணலாம். யாராச்சும் குறுக்க வந்தால் பிரேக் அடிக்கிறது, பிரேக் அடிக்கணும். க்ளவுஸ் போட்டிருக்கோம், க்ளவுஸ் போடாமல் எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க. ஒரு வண்டி வந்துச்சுல இப்போ ஏறி வந்துச்சு, நம்ம பார்த்தோங்க இப்போ. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, ஃபுல் இருட்டாக இருக்குது. அந்த பைக் வருதுனால கொஞ்சம் லைட்டு நல்லா தெரியுது, உங்களுக்கு தெரியும். ஏன் அவன் பின்னாடி வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது, லைட்டு வச்சுருக்கான்னு முன்னாடி போக மாட்டேங்கான், சேசிங் கூட தான் பைக்கு, ஏன் பின்னாடி வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன பயம் கிடையாது எனக்கு, லைட்டுக்கு அப்படி தான் சொல்கிறேன். பின்னாடி வர லைட்டு வந்து அவன் மிரரில் அடிக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்க அளவோ. இல்லை முன்னாடி போ, லைட்டு பவர் வச்சுருக்கான்னா கொஞ்சம், அந்த பவர் வந்து அவன் மிரரில் அடிக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்க முன்னாடி ரோடு. அதே தான் அவனுக்கும் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, இருந்தாலும் அவனுக்கு தெரியல, அவன் எதுவும் சொல்லலை நம்மள்கிட்ட. எனக்கு பவர் கூட இருக்கோ அதனால நல்லா ரோடு தெரியும், அவன் அதை பார்த்து போயிடுவான். நம்மளுக்கு பவர் கம்மி அந்த லைட்டு, அதுவும் பின்னாடி வர வண்டிக்கும் அந்த லைட் பவர் நம்ம மிரரில் தெரியுதுனால ஒன்றுமே தெரியாது. ஒத்தரோடு வரப்போகுது நீங்கள் நினைக்கேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, புதுசாகவும் இருக்குது. ஏன்னா நைட் ரைடு மூணாறுலேருந்து கிள்ஸ் இறங்கும் போது இறங்குற ஃபீலு வேறு லெவல். நம்ம அங்கேருந்து கிளம்போது நைட் ரைடு தான், தூத்துக்குடிலேருந்து கிளம்போதும் நல்லா இருந்துச்சு, இப்போ மூணாறுலேருந்து கீழே இறங்கும்போது நைட் ரைடு தான் சூப்பராக இருக்கு. நைட் எப்போ தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்தாச்சுங்க நைட் ரைடு. இப்போ தமிழில் எப்படி தான் போட, தமிழர்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்க, கிடைக்கும் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அதில் உள்ள அதில் இருக்கிறது என்னென்னு. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, இதே ஸ்பீடில் போனால் கரெக்டாக 30-35-40. பின்னாடி கார் வருது பார்த்திங்களா, அதுவும் ஸ்லோவாக தான் வரும், நைட்டு ஓவர் டேக் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ணாலும் காரை முன்னாடி ஓடலாம். இனியா ஸ்லோ பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குதுங்க, கார் போடட்டுமா.
திண்டுக்கல் மதுரை, மதுரை தான் மதுரை தான், இதுலேருந்து ஒத்தரோடு ஸ்டார்ட் ஆகும். கையெல்லாம் விரைச்சிட்டு போவோம், அதுவும் இந்த ஒத்த விரல் தான் வலிக்கு. ஓரம் போடு, நோடு நோடு நோடு.